அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் பெருநாள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா திருநாளா பெருநாளான்றது டவுட்டா இருந்துச்சு, அதனால திருநாள் பெருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 4:30 ஃபங்க்ஷன், எல்லாரும் 4:30 வந்தீங்க. ஒவ்வொரு பட்சத்தையும் நாங்க எல்லாம் கத்தி கத்தி சொல்லிட்டே இருப்போம், சீக்கிரம் வந்துருப்பா சீக்கிரம் வந்துருப்பான்ட்டு. ஏன்னா சீஃப் கெஸ்ட் முன்னாடி வந்துட்டு நம்மளாம் பின்னாடி வந்து அப்புறம் நல்லா இருக்காதுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. தேங்க்ஸ். இந்த பக்ரீத் விழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு 3 சிங்கக்குட்டிகள் உங்களை என்டர்டைன்மெண்ட் இருக்காங்க இன்னைக்கு. மற்றபடி என்ன என்டர்டைன்மெண்ட் தெரியல, ஆனால் எங்கே என்டர்டைன்மெண்ட் அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எங்களுடைய என்டர்டைன்மெண்ட். ஆமாம், ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லாரையும் வருக வருகையான வரவேற்கிறேன். பக்ரீத் திருநாளை நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம சீஃப் கெஸ்டா இன்னைக்கு வந்திருக்கிற அருண்காந்தை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். எம்பசி தரப்புல அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்லா இருக்கும். அம்பாசிடருக்கு வர மாதிரி இருந்தது இன்னைக்கு, ஆக்சுவலி இதுக்கான சொல்லியிருந்தேன் நானும் வரேன் இன்னைக்கு. ப்ராப்ளி சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு போட மாட்டேன், பட் இன்னொரு வேலை வந்துருச்சு, ஸோ அதனால் அவர் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஐயர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இதை ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம். அண்ட் போன வருஷம் இதே டைமில் தான் வந்தேன், பார்க்கலாம் ஃபெஸ்டிவல் தமிழ் சங்கம் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் போஸ்ட் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டேன். ஸோ ஒரு நிரந்தர பொதுச்செயலாளர் மாதிரி நிரந்தர சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். நானும் மெம்பரும் ஆகிட்டேன் தமிழ் சங்கம். தமிழ் சங்கம் பிரசிடென்ட் அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து தேர் ஆர்கனைசர். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நான் போன வாட்டி சொன்னதான், நிறைய அசோசியேஷன்ஸ் இங்கே இருக்குது, இந்தியன் அசோசியேஷன்ஸ், மற்ற ஊருக்கு எல்லாத்துக்கும். எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே கிடையாது. பட் ஐ திங்க் தமிழ் சங்கம் தான் ஆல்மோஸ்ட் 4-5 ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்து கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து கண்டினியூ ஆகணும். ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இப்போ இவருக்கு மரியாதை பண்ணுறதுக்கு பிரதீப் கூப்பிடுறேன், ப்ளீஸ். Thank you.